இலங்கையில் தற்போது கொரோனாவின் இரண்டாவது அலை காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் நாட்டிலிருந்து கொரோனா கொத்தனியை ஒழிக்க குறைந்தது இரண்டு மாதங்கள் ஏனும் தேவைப்படும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு தற்போது அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளில் பெரும்பாலானவர்கள் சமூகத்தில் சுறுசுறுப்பாக செயற்படும் இளம் மற்றும் ஆரோக்கியமான நபர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியவர்கள் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அதிக சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே புதிய நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களில் கண்டறியப்பட்ட தொற்று நோய்களுடன் ஒப்பிடுகையில் குறைவாக உள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது